தண்ணீர் தாழ்வாக இருக்கிற பகுதியில புறம்போக்குல ஆக்கிரமிப்பு செய்த மக்களுக்கு வந்து சரியான இடம் கொடுக்காதனால அவங்க போறது இல்லை, அதை ஆய்வு பண்றது இல்லை. அவங்க எல்லாருமே தாமிரபரணிய ஒரு கக்கூசா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது நேரடியா எல்லா ஊர்லயும் நடக்குது. நீங்க தாமிரபரணி நினைக்க பாமநாசத்துலயும் திருநெல்வேலி வர பாத்தீங்கன்னா அதோட மணல்ல நடக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே கக்கூசா தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வேதனை தருமான விஷயம். இது யாரும் பேச மாட்டாங்க, நான் ஏன் பேசாம இருக்கணும்? இது ஏன் நான் யாரு எங்க அம்மா மாதிரி நான் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். யாராவது இதுக்கு வந்து பூனைக்கு மணி கட்டித்தான் ஆகணும். அதனால கழிவறைகளை, பொது கழிவறைகளை அகலப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். இது ஊருக்குள்ளே இருக்குது. இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன்ல போனோம்னா பொது கழிப்பிடமே இல்லை, டவுன் பகுதிகளில் இல்லை. இது என்ன செய்யறாங்க, மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யுதுன்னே தெரியல. அதனால தாமிரபரணியை சுத்தம் பண்ணதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது பொது கழிப்பிடங்கள் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க, அதை தடுக்க